ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம என்னுடைய பயிற்சி தோட்டத்தை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி தோட்டம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன் அப்படின்னாக்கா, இதிலிருந்து தான் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து விதைகள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதில் விளைய வச்சு அதிலிருந்து விதைகள் எடுத்து தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கூடவே வந்து மாடி தோட்டத்துலேயும். அதனால் இந்த பயிற்சி தோட்டம் நல்லா விளைஞ்சாதான் உங்கள் எல்லாருக்குமே வந்து விதைகள் கிடைக்கும். சரி, என்னுடைய பயிற்சி தோட்டம் இப்போ என்னென்னலாம் நான் போட்டிருக்கேன், இது எல்லாத்தையுமே விரிவாக பார்த்துடலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூம், இது வந்து முக்கியமாக இபி சர்வீஸ் வாங்கிறதுக்கும் ப்ளஸ் மோட்டர் வந்து உள்ளே வச்சுருக்கோம். இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா பூச்செடிகள் எல்லாமே வந்து வச்சுருக்கோம். அடுத்தது நான் வந்து போர் போடல, கிணறு தான் வந்து நோண்டியிருக்கேன். இந்த கிணத்து தண்ணி நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கிணறு தண்ணி கூட கொஞ்சம் மேலே தான் இருக்குது மழையில். இங்கே வாமா, தண்ணி பார்த்தீங்கனாக்கா அது நல்லாயிருக்கும், அதனால் கிணறு நோண்டியிருக்கேன். அது ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் வந்து வாஸ்து பூச்செடி மாதிரி மருதாணி அதெல்லாமே வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கனாக்கா எல்லாமே பூச்செடி தான். இது வந்து காக்கரட்டாம் பூச்செடி, கலர் காக்கரட்டாம். அடுத்தது இது வந்து டிசம்பர், டிசம்பர்லேயே ஒரு மூணு கலர், ரோஸு, நீலம், அப்புறம் வந்து வரி டிசம்பர். எல்லாமே கவாத்து பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே சூப்பராக வந்து வந்திருக்கு. டிசம்பரில் தார் மரம் பூக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா வாழை மரம், வேலி ஒட்டில் வாழை மரம் வச்சுருக்கேன். பெஞ்சிங் தான் போட்டிருக்கேன். அதில் வந்து காய் வாழை, ரஸ்தாளி, அப்புறம் வந்து கற்பூரவல்லி எல்லாம் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா பச்சை வாழைக்கண்ணு ரெண்டு வச்சுருக்கேன். அது திசு மூலம் வளர்க்குறது. இப்போ அதில் ஒரு கண்ணு வந்து கொலையே வந்திருக்கு. இங்கே வாமா, கிட்ட வாமா. நம்ம கை கட்டின தூரம் தான் இருக்குது, இது பழுத்துன்னா அப்படியே பறித்து சாப்பிட்லாம். பச்சை வாழை இப்போது இது ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் வந்து கொஞ்சம் வந்துட்டு அந்த ஷெட்டு ஒன்று போட்டிருக்கேன் இபி லைன் வாங்கிறதுக்காக. அது போக மீதி இருக்கிறதுல ரெண்டாக பிரிச்சிட்டேன். பிரிச்சுட்டு அது 10x10 நினைக்கிறேன், 10x10 தான் வரும். ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு சைடு வந்துட்டு காய்கறிகள், அதாவது செடி காய்கறிகள், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடி காய்கறிகள் ரெண்டாக பிரிச்சுருக்கேன். இப்போ செடி காய்கறிகள் என்னென்னு பார்த்தலாம். இந்த பக்கத்தில் கத்திரி ரகங்கள் எல்லாமே வந்து போட்டு விட்ருக்கேன். அது எல்லாமே வந்து இப்போ பூ வந்து பிஞ்சிகளே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இது வந்து முதல் பிஞ்சு, இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது வெண்டை, வெண்டை ரகங்களும் போட்டு விட்ருக்கேன். என்ன ஒன்று, பூச்சி தொல்லை தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பார்ப்போம், பார்த்து காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு வெரைட்டி தக்காளிங்க, இது ஒரு அமெரிக்கன் வெரைட்டி தக்காளி, அந்த ஏரியாவுடைய நாட்டு தக்காளி தான். இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதாவது தனித்தனியாக வர மாதிரி இருக்கும் பழுத்ததுனாக்கா. நிறைய தக்காளி செடி போட்டிருந்தேன், அது எல்லாமே வந்து வைரஸ் நோய் வந்துருச்சு. பொதுவாக தக்காளி, கத்திரி, வெண்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே போடுறதுக்கு கரெக்டாக மார்கழி, அதாவது கார்த்திகை பட்டம் தான் வந்து பெஸ்ட்டு. அப்போ வந்து ட்ரை பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது. இது ஒரு வெரைட்டி தக்காளி, இப்போ தான் காய் வந்திருக்கு. வந்து ராஜஸ்தான் கம்பு, 4 அடி நீளம் உள்ள கம்பு. இது எதுக்காகனாக்கா பூச்சி தாக்குதல். ஒரு செடியை நம்ம ஹைட்டாக வைக்கும்போது தீமை செய்யும் பூச்சிகள் முதல்ல அங்கே தான் உட்காரும். அப்போ உள்ள நம்ம தோட்டம் வந்து பாதுகாக்கப்படும். அதுக்காக பொறிப்பயிர்னு சொல்லுவாங்க கம்பு. இதோடைய விதைகள் கூட நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு எல்லாருக்குமே முளைச்சிதா, எப்படி வந்திருக்கு, கதிர் வந்திருக்கான்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது ஓரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உயிர்வேலி மாதிரி வச்சுருக்கேன். பழமரங்கள், வாழை மரம் இதெல்லாமே, ஏன்னா பூச்சிகள் வந்து தங்கி நமக்கு வந்துட்டு நன்மை செய்யும் பூச்சிகள் அதில் தங்கி இருக்கிறதுக்காக உயிர்வேலி வச்சுருக்கேன். பெஞ்சிங் தான் போட்டிருக்கேன், இருந்தாலும் உயிர்வேலி மாதிரி செடிகள் நட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து பல கிளை கொத்தவரை, எவ்வளோ ஹைட் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ கிளைகள் வந்திருக்கு பாருங்கள், அதில் ஒவ்வொன்றையும் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதோடைய விதைகள் நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணேன், அவங்களுக்கு எல்லாருக்குமே முளைச்சிதா, வந்துதா, அறுவடை ஏதாவது எடுத்தீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அறுவடை பண்ணணும், எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சட்டிக்கருணை, அடுத்தது வந்து மா இஞ்சி, அப்புறம் ஆரோரூட் கிழங்கு, அடுத்தது கஸ்தூரி மஞ்சள்,
இது எல்லாமே வந்து போட்டு விட்டுருக்கேன். அப்புறம் கூடவே கருமஞ்சள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே வந்து மேட்டு பாத்தியில் போட்டு விட்டுருக்கேன். சூப்பராகவே வளர்ந்து வந்துட்டுருக்கு. நேற்று பேஞ்ச மழையில் எல்லாமே வந்து சாஞ்சிருச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி மண் அணைச்சி விடணும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எகிப்து கீரை, நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இதையே நான் வந்து உயிர் வேலி மாதிரி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ மழையில் கொஞ்சம் சாஞ்சி போயிடுச்சு. இதுலேயும் விதைகள் விட்டுருக்கேன், அந்த விதைகள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கேயும் ஒரு ரெண்டு வாழை மரம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாவல், ஒயிட் நாவல்னு சொல்லிட்டு, இது வந்து சாத்துக்குடி மரம். எல்லாத்தையுமே உயிர் வேலிக்காக பழமரங்களை அவுட்டரில் வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்து செடி தம்பட்டை கூடவே கத்திரி. அதில் தம்பட்டங்காய் வந்து இப்போ தான் காய்கள் வந்திருக்கு, இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது பறிக்கிறதுக்கு. பறிச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஓகே, இதுவும் வந்து ரெடியாக தான் இருக்குது, அதையும் வந்து பறிச்சிக்கலாம். இப்போ இதுதான் வந்து கொடிக்காய்கறிகளுக்கான தட்டாரப்பந்தல். ஆல்ரெடி நான் வந்து கொட்டாரப்பந்தல் போட்டிருந்தேன், இப்போ வந்து தட்டாரப்பந்தல் போட்டிருக்கேன். இதிலே ரொம்ப ஹைட்டாக போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது வெர்டிக்கல் பந்தலுக்கும் இது வந்து யூஸ் ஆகிடும். இதில் ஹைட் இருக்கிறதுனால, ஆனால் கொஞ்சம் ஹைட்டு தான், அடுத்த முறை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் என்ன கெஸ் பண்ணனு பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் நம்ம காய்கறிகள் பறிக்கலாம், அதாவது இந்த சைடெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் நம்ம காய்கறிகள் பறிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ அதில் வந்து பீர்க்கனும் காய்ச்சிருக்கு, இந்த பக்கம் வந்தால் உங்களுக்கு தெரியும். இப்போது இதில் வந்து பீர்க்கன் காய்ச்சிருக்கு, இதை வந்து அறுவடை பண்ணிடலாம். இன்னும் பறித்த ஹைட்டாக அது லைட்டாக போட்டுக்குச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, வெர்டிக்கல் பந்தலுக்கும் இது யூஸ் ஆகும், ரொம்ப ஹைட்டாக போட்டதுனால. இப்போ இதிலே வந்து காய்கறிகள் தொங்கும், நம்ம இதுலேயும் வந்துட்டு பறிச்சிக்கலாம். அதனால தான் நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டாக போட்டிருக்கேன். பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொத்து பீர்க்கன், இது வந்து சின்னதுலேயே காய்க்கக்கூடிய ஒரு ரகம், கொத்து கொத்தாக காய்க்கும். இதிலே குண்டு கொஞ்சம் நீளமான பீர்க்கனும் இருக்குது. இப்போ இதெல்லாமே காய்ச்சிருக்கு. என்ன ஒன்று, இந்த பூச்சி தொல்லையால் தண்டு தொலைப்பான் வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இது எல்லாத்தையுமே பறித்து எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னாக்கா இதில் குட்டை போடலை, நீட்டு போடலை, அதெல்லாமே போட்டு விட்டுருக்கேன், பந்தலை தொட்டுட்ருக்கு. அடுத்தது இதில் வந்து வரிசுரை, அப்புறம் வந்து சிட்டுசுரை, இதெல்லாமே போட்டிருக்கேன். அதுவும் வந்துட்டு இப்போது மேலே போயிட்டு பந்தலே வந்துட்டு தொட ஆரம்பித்து மொட்டுக்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நம்ம நுரைப்பீர்க்கன்லேயே ரொம்ப நீளமான பீர்க்கன், அதுவும் வந்து பந்தல தொட்டுட்ருக்கு. இது ஒரு அவரையிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொடி அவரை, அதுவும் வந்து மேலே போயிட்டுருக்கு. அப்புறம் இதுலேயும் வந்துட்டு நீட்டு பீர்க்கன், குட்டை பீர்க்கன், அப்புறம் காராமணி, இதெல்லாமே போட்டு விட்டுருக்கேன். இதுவும் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே பந்தலை தொட்டுட்டுருச்சு. இந்த பந்தல் வந்து ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தட்டார பந்தல். இப்போ இதிலே வந்து வெர்டிகலாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக இது ஒரு இனக்கவர்ச்சி பொறிங்க. இந்த கம்பளி புழு, பச்சை புழுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய தாய் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கக்கூடியது. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து ஆண் பூச்சிகள், இந்த நூறுன்னு சொல்லுவாங்க லூர், இது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். இதோடைய இதில் வந்து பெண்ணுடைய பூச்சியுடைய வாசனை இருக்கும். அப்போ என்ன ஆகுனாக்கா இந்த வாசனைக்கு இந்த பூச்சிகள் உள்ளே போயிட்டு இந்த வாசனையில் அவை கீழே விழுந்துடும். இந்த இதில் விழுந்துட்டு மேலே போகாது. இப்போ பூச்சிகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்போது இனச்சேர்க்கையே நடைபெறாது. இது ஒரு நல்ல டெக்னிக், தேவைப்படுறவங்க நம்பர் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னாக்கா பழை, அதாவது நம்ம காய்கறிகளில் கொடி காய்கறிகளில் வரக்கூடிய பழையை கட்டுப்படுத்துது. இப்போ நிறைய பிஞ்சிகள் வெம்பி போச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா பீர்க்கனில் வெம்பி போகும். அந்த ஈ என்ன பண்ணுன்னா இது உள்ளார ஒரு ஹோல்ஸை ஒன்று போட்டு அதுக்குள்ளார முட்டையை செருகிடும். அதிலிருந்து புழுக்கள் வந்து இது எல்லாத்தையுமே சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து அழுகி போயிடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இது வந்துட்டு பழையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொறி. இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு அதே போல் ஆண் பூச்சிகளுடைய, சாரி பெண் பூச்சிகளுடைய வாசனை வச்சுருப்பாங்க. ஆண் பூச்சிகள் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக உள்ளே போயிட்டு கீழே தண்ணி இருக்கும், அதில் வந்து விழுந்துடும். இப்போ நான் கைட்டி காட்டுறேன்.
இப்ப மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாத்திரை லூர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்ப இதுல பாருங்க அந்த பழைய ஈக்கள்னு சொல்லணும் பாருங்க, இதுதான் ரொம்ப டேஞ்சரஸானது, இது எல்லாமே இதுல விழுந்துடும். இப்போ தண்ணி ஊற்றி ஏதாவது ஒரு கெரோசின் அப்படி இல்லைன்னா ஆயில் ஏதாவது இதில் போட்டு விட்டால் போதும், இந்த ஹோல்ஸ் வழியாக வந்துட்டு இது வந்துட்டு பிடிபட்டு கீழே விழுந்துடும், அதுக்கப்புறம் இறந்துடும். நம்ம கொடிக்காய்கறிகள் அதாவது இந்த போல் நம்ம பந்தல் காய்கறிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கண்டிப்பாக இதை வந்து வைக்கணும். இதுவும் ஒரு பொறி தான், இதுக்கு பேர் கருவாட்டு பொறின்னு சொல்லுவாங்க. தண்ணீர் ஊற்றிட்டு கருவோட பிச்சு போட்டுட்டு இதில் சின்ன ஹோல்ஸ் ஒன்று போட்டுடணும். இப்போ அந்த பழையக்கள் தான் இந்த ஸ்மெல்க்காக உள்ளே போகும், உள்ளே போயிட்டு கீழே விழுந்துடும், இந்த தண்ணியில் உயிர்ந்து இறந்துடும், நிறைய கிடக்குது பாருங்கள், அதுக்கப்புறம் வெளியில் வராது. பந்தல் காய்கறிக்கு இதுவும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னுடைய பயிற்சி தோட்டத்தில் முதல் அறுவடை இதுங்க, பீர்க்கங்காய், அப்புறம் தம்பட்டை, கொத்தவரங்காய் நிறையவே காய்ச்சிருக்கு, அப்புறம் கொத்து பீர்க்கன் இதெல்லாமே வந்து காய்ச்சிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு அறுவடை தான், இதுக்கப்புறம் நிறைய அறுவடை எடுக்குன்னு நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் விதைகளும் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நல்லாவே விளையின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம் எப்படி விளையுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, என்னுடைய பயிற்சி தோட்டத்தை இப்போ நம்ம சுற்றி பார்த்துருப்போம், எப்படிலாம் இருந்தது என்னுடைய பயிற்சி தோட்டம், நீங்கள் ஏதாவது தோட்டம் போட்டிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.